கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. நிச்சயமாக எபிரேயர் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லார் இயேசுவின் நாமத்தில் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா அவர் நம்மோடு பேசும்படி கிருபை நிறைந்த வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, அபிஷேகம் உள்ள வார்த்தை, வல்லமையான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை கடந்து வரும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை தேவனங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தெய்வன் ஆசீர்வதிப்பீராக. சங்கீதம் 128:5 சியோனிலிருந்து ஆசீர்வதியும் அப்பா, ஜீவனுள்ளனால நாம் எருசலேமின் வாழ்வை காண செய்யும். சங்கீதம் 115:15 வசனத்தின்படி வானத்தையும் பூமியையும் படைத்து கத்தராலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். இவர்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, அபிஷேகமுள்ள வார்த்தை, இவர்களை பலப்படுத்துகிற வார்த்தை, அற்புதங்களை செய்கிற வார்த்தை கடந்து வரட்டும் அப்பா. நீ சொன்னி பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பீதாவினாவியானவர் என்று சொன். தெய்வா தெய்வா, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களுக்கல்ல கத்தவை, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பனி நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அந்த நினைச்ச காரியங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார், அது நடக்கும். எபேசியர் 3:20 சொல்கிறது, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக, மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி கிரியை செய்ய வல்லவராகி அவருக்கு என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்கள் நினைக்கணுங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சாதான் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். நீங்கள் நினைக்காம ஆண்டவர் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. உங்களுடைய இருதயத்தில் நல்ல நினைவுகள் உருவாக வேண்டும். என் பிள்ளையுடைய படிப்பு இப்படி இருந்தால் நலமாக இருக்கும் நீங்கள் நினைக்கணும். நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், என் லைஃப் இப்படி மாறுனா நலமாக இருக்கும், எனக்கு இந்த காரியமெல்லாம் கிடச்சா நலமாக இருக்கும், நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினைக்காம கத்த எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதுதான் மிக முக்கியமான காரியம். உங்கள் நினைவுகள் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கை இருக்கும். பாருங்க, சொல்லும்ல, கெட்ட நினைவுகள் உள்ள மனுஷனுக்கு கெட்ட காரியங்கள் தான் நடக்கும், நல்ல நினைவுள்ள மனுஷனுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் நினைக்கணும், எளிய வாழ்க்கை உயர்வான சிந்தை, நம்ம லைஃப்பில் உயர்வான சிந்தை. நான் இது நடந்தால் நலமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களானாலே அது நடக்கும். சங்கீதம் 20:4 வேதம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தை நிறைவேற்றி உடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவான். நம்ம விரும்பணும்,
நீங்கள் விரும்புகிற காரியம் ஆண்டவருக்கு தெரியணும். நீங்கள் நினைக்கிற காரியம் நிச்சயமாக கர்த்தர் செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒரு சகோதர குடும்பத்தை தெரியும். அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற காலத்தில் அவங்க நினச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா என்று சொல்லியிருக்காங்க, பிரதர் நான் ஒரு 20 பேருக்காவது சம்பளம் கொடுக்கணும், பிரதர் நான் ஒரு 20 பேராவது ஏன் மூலமாக நல்லா இருக்கணும். அவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாய். கர்த்தருடைய நினைவை அறிந்தா, அவருடைய ஆசையை அறிந்தா, நாள் ஒன்று வந்தது ஒரு பெரிய கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தான். இன்றைக்கி அவருடைய கம்பெனியில் 50 மேற்பட்ட மனிதர்கள் வேலை பார்க்குறாங்க. யோசித்து பாருங்கள், அவர் சாதாரண ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கிறக்கும் இப்போ 50 மேற்பட்ட ஃபேமிலி அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு ஒரு காரியம் நீங்கள் விரும்பணும். நான் 4 பேருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பணும். என் குடும்பம் 4 பேருக்கு மாதிரியாக இருக்கணும், உதாரணமாக இருக்கணும் விரும்பணும். நீங்கள் விரும்புகிற காரியங்களை கற்று செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மற்ற 15 அதிகாரம் 25 வசனத்தில் ஒரு தாய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் மன்றாடினான். ஆனால் இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? கடைசியாக சொன்ன பதில் என்ன தெரியுமா? மற்ற 15:28 ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிசு, நீ விரும்புகிறபடி உன் மகளுக்கு ஆக கடவுது. அந்த தாய் என் மகள் எவ்வளோ எப்படிலாம் இருக்கணும்னு விரும்பியிருப்பாங்க. எந்த தாயாவது தன் மக கஷ்டப்படணும்னு நினைப்பாங்களா? என் மக வேதனைப்படணும்னு நினைப்பாங்களா? இல்லை, தன் மக எப்படிலாம் இருக்கணும், நான் கஷ்டப்பட்டது போல் கஷ்டப்பட்டுடக்கூடாது, நான் வேதனை அனுபவித்தது போல் வேதனை அனுபவிச்சிடக்கூடாது, இப்படி தான் அந்த தாயுடைய சிந்தை இருக்கும், தாயுடைய எண்ணம் இருக்கும். கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? உங்களுடைய நினைவுகள், அந்த நினைவுகள் தான் மிக முக்கியமான ஒரு காரியம். சங்கீதம் 21:2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உமது மன விருப்பத்தை அருளி செய்து உன்னுடைய உதடுகளின் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும், நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும், இந்தந்த காரியம் எனக்கு வேண்டாம், இதை நான் விட்டுறணும் அப்படின்னு நினைக்கணும். கனவு நினைக்கணும், என் மனைவியை நான் வேதனைப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். மனைவி நினைக்கணும், என் கணவனுக்கு பிரியமாக நான் வாழணும், என் கணவனுக்கு நேசமுள்ள ஒரு மனைவியாக நான் இருக்கணும், கணவனுக்கு உதவியாக இருக்கணும்னு விரும்பணும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுதான் வெளியே வரும். நீங்கள் நினச்சா என் குடும்பம் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் சொல்லட்டான், 10 பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணுவீங்க. உங்கள் மனசு எப்படி இருக்குதோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மனசு என்ன ஆசைப்படுதோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. பாருங்கள், யோசிப்பு அவன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினச்சான். கத்து செய்தா ஆதி அவன் 41:41 வசனம், ஆதி அவன் 41:45 வசனம், எகிப்து முழுவைக்கும் யோசிப்பை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டான். ஆதியாகமம் 12:2 நான் சொல்கிறத அப்படியே நம்புங்க. உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பான், உங்கள் பெயரை கத்தர் பெருமைப்படுத்துவான், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் விரும்புனாண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படணும், இது சுயநலம், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அது பொதுநலம், ஆண்டவர் என்னை மட்டும் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா சுயநலம். அதை விட்டுட்டு ஆண்டவர் நானும் என் குடும்பமும் நான் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னை ஆசீர்வதியும், 4 பேருக்கு உதவி செய்யும்படி என்னை ஆசீர்வதியும், 4 பேருக்கு நன்மை செய்யும்படி என்னை ஆசீர்வதியும். இப்படி நல்ல மனசு உங்கள்கிட்ட இருக்குமானா, நான் சொல்லட்டும், ஆதியாகமம் 12:2 கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பான், உங்கள் பெயரை நிச்சயம் பெருமைப்படுத்துவான், நீங்கள் 1000 ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கி நான் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நான் செப்பிக்க போகிறேன்.
உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கும் பாலசுப்ரமணியன் அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக, அவங்களுடைய மனைவிக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்க போகிறோம். இந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த குடும்பம் நினைச்ச காரியமெல்லாம் நடக்க போகிறது. இவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, யோபு சிநேதனுக்காக ஜெபித்த பொழுது, யோபை கத்தர் ஆசீர்வதித்தது போல் உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியன் சகோதரருடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த வேலையிலும் தகப்பனே, இவர்களுடைய மன விருப்பத்தையும் ஆலோசனையும் நிறைவேற்றுவேன். இவர்கள் விரும்பின காரியம் நடக்கும்னு சொன்னது போல, அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியம் சகோதரர் அவருடைய மனைவி பிள்ளைகள் நினைத்ததை போல எல்லா காரியமும் நடக்கட்டும் அப்பா. இவர்கள் விரும்பின காரியமெல்லாம் நடக்கட்டும். ஆண்டவரே, மத்தேயு 15:28 வசனத்தின்படி, நீ விரும்புகிறதை போல உனக்கு ஆக கடவுது. ஆண்டவரே, இவர்கள் விரும்புகிறதை போல குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சமுதாயத்தில், அவருடைய தொழில் துறைகளில் ஆண்டவரே உன் தாக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு செபித்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களை என் தேவன் சீயோனிலிருந்து ஆசீர்வதித்து இவர்களை உயர்த்துகிறதற்காய்மக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.